மார்க்கு 15 அதிகாரம் 6 வசனம் முதற்கொண்டு வாசியுங்கள். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாய் இருந்தது. இந்த பண்டிகை நாட்கள் வரும்போது ஜெயிலில் இருக்கிற சிறையில் இருக்கிற கைதிகளை அதில் சிலரை விடுதலையாக்குகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. காந்தி ஜெயந்தி வரும்போது சில கைதிகளை விடுதலையாக்குவார். அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு சில கைதிகளை விடுதலையாக்குவார். முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சில கைதிகளை விடுதலையாக்க வேண்டும் என்ற கேள்வி என்ற கேள்விகளெல்லாம் வந்தது. அந்த நாட்களிலேயும் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை ரெண்டு பண்டிகையும் இணைந்து தான் வரும். பஸ்கா பண்டிகை முடிந்தவுடனே அடுத்த நாள்லேருந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை, அது ஒரு பண்டிகை காலம். அந்த பண்டிகை காலத்தில் அவர்கள் யாரை கேட்டுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்குவது. பிலாத்து ஒரு நல்ல கவர்னர், ஒரு நல்ல ஆளுநர். பிலாத்துடைய நாட்களில் அது வழக்கமாக இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஜனங்கள் கேட்பார்கள். இப்போ நம்ம கேட்குறோம், ராஜீவ்காந்தி கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள், குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டவர்கள், 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிறார்கள். சிலருடைய குற்றங்கள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, பேரறிவாளன் போன்றவருடைய குற்றங்கள், அதில் சில குளறுபடிகள் இருக்கின்ற, அவர்கள் எங்களுக்காக விடுதலை செய்யுங்கள், அவர்களை விட்டுவிடுங்க என்று நம் மக்கள் அநேகர் அநேக இயக்கங்கள் கட்சிகள் கேட்கின்றன. அநேக தமிழர்களுடைய உணர்வாகவும் அது நமக்கு இருக்கின்றது. இப்படி யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்குவது பிலாத்துக்கு ஒரு வழக்கமாக இருந்தது. வாசியுங்கள். கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட ஒருவன் இருந்தான். இந்த பரபாஸ் இன்னும் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நம்ம போதும் ரெண்டு கள்ளர்கள் கள்ளர்கள் அப்படிமோ அப்படிதான் பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு வரலாற்று குறிப்பு ஏதோ பிக் பாக்கெட் அடித்ததுக்காக, இல்லை ஒரு வீட்டில் திருடினதுக்காக, அது சிலுவை தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. சிலுவை தண்டனை என்று சொல்லும்போது தேச விரோத குற்றம், ஒரு மிகப்பெரிய குற்றம், மற்றவர்களுக்கு பயத்தையும் அச்சத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய குற்ற செயல் புரிந்தவர்களை தான் இப்படி சிலுவையில் அறைந்து மற்றவர்களுக்கு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் உண்டாக்குவதற்காக மிகப்பெரிய தேச விரோத குற்றம் செய்தவர்களை தான் சிலுவையில் அறைவார். பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்ம விளங்கி கொள்வதாக இருந்தால் அந்த நாட்களில் தீவிரவாதிகளாக இருந்திருக்கணும். தீவிரவாதிகளாக ஒரு பெரிய கலகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கலகத்தில் ஒரு சிலர் மறித்திருப்பார். அந்த கலகத்துக்கு லீடராக இருந்தவன் பரபாசாக இருந்திருக்கணும். அப்படி என்ன கலகம் நடந்திருக்கும் அப்படின்னா, குறிப்பாக ரோம ஆட்சிக்கு விரோதமாக தங்களுக்கு ஒரு சுய ஆட்சி கிடைக்கும்படியாக, தன்னாட்சி கிடைக்கும்படியாக, இது மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு இயற்கையான இயல்பு. ஒரு பக்கம் ரோமர்கள் அவர்களை ஒடுக்குகிறார்கள், ரோமர்களுடைய கைகூலிகளாக இருந்து ரோமர்களுக்கு தலையாட்டி கொண்டு இங்கே இருக்கிற ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள். இந்த ராஜாக்களுக்கும் இந்த ரோம பேரரசுக்கும் தலையாட்டுகிறவர்களாக பிரதான ஆசாரியர்கள், மத தலைவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, யூத மக்கள் பாடு அனுபவிக்கிறாங்க. மேலே இருந்து கொண்டு அந்த ரோம பேரரசர்கள் இங்கே உள்ள ஏரோது போன்ற ராஜாக்கள் மூலமாக தங்களுடைய ஆளுநரை அங்கே அனுப்பி வைத்து, இன்றைக்கு நடக்கிறது போல தான், அவங்க ஆளுங்க ஆளுநராக அனுப்பி வைத்து இங்கே இருக்கிற ராஜாக்களை தங்களுக்கு கீழே தலையாட்டி பொம்மைகளாக வைத்து கொண்டு மதவாதிகளை, மத தலைவர்களை, அண்ணா காய்பா போன்ற மத தலைவர்களையும் வைத்து ஜனங்களை கசக்கி புழிகிறார். வரிக்கு மேலே வரி, பயங்கரமான வரி.
இந்த வரி வசூலிக்கிறவங்க பேர் தான் ஆயர்கள் அப்படின்னு இருக்கு. இன்றைக்கு கூட நீங்க நுங்கம்பாக்கம் போவீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு முன்னால ஆயம் என்ற சொல்ல நீங்க பார்க்கலாம். ஆயம் என்றால் வரி. பிரியமானவர்கள், இந்த வரி வசூலிக்கிறவங்க, இப்பெல்லாம் அரசாங்கம் வரி வசூலிக்கிறது சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசாங்கம் கூட இந்த வரி வசூலிக்கிறத தனியாற்ற விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெடுஞ்சாலையில் போகும்போது சுங்கம் வசூலிக்கிறாங்க. அரசாங்கம் இதை தனியாற்ற விட்டுறாங்க. அரசாங்கத்துக்கு அவங்க ஒரு தனி தொகையை, ஒரு பெரிய தொகையை கட்டிட்டு சுங்கம் வசூலிக்கிற உரிமத்தை இந்த தனியார் பெற்றுக்கொள்வாங்க. நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், இந்த வங்கி கடனை வசூலிப்பதற்காக, வங்கி கடனை வசூலிப்பதற்காக அதை பிரைவேட் ஏஜென்ட்டை கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ஏரியாவில் இவ்வளோ கடன் வர வேண்டி இருக்குது, பைக் வாங்கினவன், கல்விக்காக வாங்கினவன், ஏதோ ஒரு சிறு தொழில் செய்கிறதுக்காக வாங்கினவன், அவன் ஏதோ கட்ட முடியாமல் இருக்கும். இவன் எல்லாம் சேர்த்து பார்த்தா இத்தனை லட்சம் வருது. சரி, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அதை விற்றுருவாங்க, அந்த பேங்க் அந்த காசை வாங்கிக்கும். இந்த தனியார் ஏஜென்சி போய் அவனை கசக்கி புழிந்து அந்த டிராக்டரை பிடுங்கி பெண்களை மாணவங்க படுத்தி எப்படியோ அந்த பணத்தை கூடுதலாக வசூலிப்பார். அதில் தான் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. பிரியமானவர்கள், பல ஆயிரம் கோடிகள் வாங்குறவங்க அது வேற, அது வந்து வெளிநாட்டுக்கு தப்பி போயிடலாம், அவங்கள பற்றி சொல்லலை. ஏதோ கல்விக்கடன் 1000 ரூபா கொடுக்க முடியாதவன், விவசாயத்தை கடன் வாங்கி கொடுக்க முடியாதவன், அவனால அந்த தனியார் போய் கசைக்கு புழிந்து, அந்த ஏஜென்ட்ஸ் போய் கசைக்கு புழிந்து அந்த கடனை வசூலிக்கிறார். அதே போல் அந்த நாட்களில் வரி வசூலிப்பது என்று சொன்னால், வருமான வரி அப்படி அல்ல, சுங்க வரி. வெளிநாட்டிலேருந்து வரிகள் இடத்துல சுங்க வரி வசூலிக்கிற உரிமையை ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க, அரசாங்கத்துக்கு ஒரு பணத்தை கட்டிட்டு. இந்த தீவிரவாதிகள் முதலாவது அடிக்கிறது யாருன்னா, இந்த கைக்கூலிகளை, அவங்க தான் அவங்க டார்கெட். இந்த ஆயர் தொழில் செய்கிறவர்கள், இந்த ஆயர்கள், ஆயக்காரர்கள், இவங்களை தான் இவங்க அடிப்பாங்க. கலாட்டா வரும், அந்த ஆயத்துறையில் போய் அவங்க அடித்து விரட்டுவாங்க. அதில் இப்படி ஒரு கலகத்தில் சிலர் கொலையாக இருக்கு. ஆனால் இவங்க கலகம் பண்ணுறது யாருக்கு விரோதமாக? ரோம பேரரசுக்கு விரோதமாக, ரோம பேரரசுக்கு விரோதமாக. பிரியமானவர்களே, அப்படி ஒரு கலகத்தில் யாரையோ கொலை செய்த ஒரு கூட்டம் தான் அந்த பரபாஸ் அவனோடு கூட சேர்ந்தவர்கள். நம்ம கள்ளர்கள் 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 அப்படின்னா இது ரெண்டு பிக் பாக்கெட் அடித்தவங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது. இவங்க பெரிய கலகக்காரர்கள். பிரியமானில் இவங்களுடைய டார்கெட், முதல் டார்கெட் யாருன்னா இந்த ஆயக்காரர்கள். இதில் ரொம்ப வேடிக்கையான ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுடைய 12 சீடர்களில் ஒரு சீடன் இந்த டெரரிஸ்ட், அவங்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய சீடனாக இருக்கிறான். சீமோன் பேதுரு என்று சொல்றது போல இயேசுனுடைய 12 சீடர்களில் இன்னொரு சீமோன் உண்டு. அவங்க சீமோன் பேதுருவிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக அவன் பேரை சொல்லும்போது செயல்தியலாகிய சீமோன் என்று, செயல்தியல், செயலிலே தீவிரமானவன். செயல்தியல் என்று சொன்னால் ஜலட், தீவிரவாதி என்று அர்த்தம். தீவிரவாதியாகிய சீமோன். அப்போ அங்கே ஒரு தீவிரவாதி கூட இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் ஒருவனாக இருந்திருக்கான். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். இன்னொரு வேடிக்கை என்னென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் மத்தேயு வந்து ஆயக்காரன், இன்கம் டேக்ஸ், டேக்ஸ் ஆஃபீஸர், டேக்ஸ் கலெக்டர். இந்த தீவிரவாதி செயல்தியலுடைய டார்கெட் யாரு, லெக்கு யாரு, இந்த ஆயக்காரன். இவன் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம். இவன் ரோமருடைய கைக்கூலி என்று அறியப்பட்டவன், அவனும் இயேசு கிறிஸ்துவின் சீடன் ஆயிட்டான். இவன் அப்படிப்பட்ட ரோமருடைய கைக்கூலியெல்லாம் தீர்த்து கட்டுகிறவன், அவனும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடன் ஆயிட்டான். கர்த்தர் கிறிஸ்தவத்தில் இப்போ ஜனங்கள்கிட்ட கேட்குறேன், யாரை விடுதலை பண்ணலான்னு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வருஷம் 8வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினால் பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். ஒருத்தனைகளுக்கு விடுதலையாக்க, ஒருத்தனைகளுக்கு விடுதலையாக்க கத்தனோடனே, சரி இந்த ஏசு அவனுக்கு என்ன புரியும், காலையில் 6 மணிக்கு தூக்கத்திலிருந்து எலும்பி வந்து உட்கார்ந்து இருக்கிறான், திடீர்னு ஒரே கலாட்டாவா இருக்குது, ஆளுக்கால ஆவு ஆவு ஆவுன்னு கத்துறாங்க.
சரி யாரே விடுதலாக்குன்னு சொல்றீங்க, இந்த யூதருக்கு ராஜாவை விடுதலையாக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். வாசிங்க, பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பரபாசங்களுக்கு விடுதலையாக்கும், பரபாசங்களுக்கு விடுதலையாக்கும். அவன் பெரிய போராளி, போராளி என்று சொல்வதை காட்டிலும் ஒரு செயல்தியல், ஒரு தீவிரவாதி. அவங்க எல்லாம் கத்துறாங்க, பரபாசியங்களுக்கு விடுதலையாக்கும், பரபாசியங்களுக்கு விடுதலையாக்கும் என்று கத்தினார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்படியானால் யூதருடைய ராஜா என்று சொல்லுகிறவனே நான் என்ன செய்யணாங்க, மறுபடியும் என்று இருக்கிறது. அது குறித்து பின்னால் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இடையில ஒரு காரியம் நடக்கிறது. இந்த யூதருடைய ராஜாவை நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 14 அதற்கு பிலாத்து, ஏன், என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அவனை சிலுவையில் அறையும், சிலுவை என்ன தப்பு பண்ணான்னு கேட்கிறார். அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அது தன்னிடத்துல ஒரு மாஸ் சைக்காலஜி. திரளான மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒருத்தர் கத்தணும்னு எல்லாரும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிலாத்துக்கே புரியல, இவர் என்ன குற்றம் பண்ணாரு, இவர் எதுக்காக சிலுவையில் அறையணும்னு அவங்க கேட்கறாங்கன்னே பிலாத்துக்கு புரியல. ஏதோ பொறாம இவங்கெல்லாம் ஏவி விட்டுருக்குறாங்க. ஆனா எல்லாரும் கத்துறாங்க, அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு கத்துறாங்க. அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இந்த வாரினாலே அடிப்பித்துங்கிறது பிரியமானவர்களே, நம்ம இடங்களை தொகுத்து பார்ப்போம்னா அதுக்கு முன்னாலேயே அவன் வாரினாலே அடிச்சிருக்கும். இதை தெளிவாக எப்படி அறிந்து கொள்ளலாம்னு சொன்னால், இப்போ யோவான் 19 வாங்க, அங்கே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 19 முதல்ல வசனம் வாசியுங்கள். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இப்ப இயேசுவை சிலுவையில் அறையும், இல்ல இயேசு பரபாசங்களுக்கு விடுதலையாக்கும், பரபாசங்களுக்கு விடுதலையாக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் நம்ம கத்தணுன்னே உள்ள கூட்டு போய், இவன் மேலே என்னடா கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான கொடூரமான முறையில் ஒரு விசாரணை வைக்கிறான். அதுக்கு தான் அவரை பிடித்து வாரினால் அடித்து அந்த போர்ச்சி அவர்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுங்கடான்ட்டான். பிரியமானில் அந்த போர் வீரர்களுக்கு இயேசுவெல்லாம் தெரியாது. நீ அந்த பின்னணியை நன்றாக அறிந்து கொள்ள வேணும். அதனால தான் உங்களுக்கு முன்னுரையாக காட்டி கொடுக்குறேன். இப்பெல்லாம் தேர்தல் நடக்கும்போது பதட்டமான சில இடங்கள் இருக்கும், சில வாக்கு சாவடிகள் இருக்கும், சில கான்ஸ்டிடியூவன்சி சில இடங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம வெளியே இருந்து போலீஸ்காரங்களை கொண்டு வந்துருப்போம், வெளி மாநிலங்களிலிருந்து. சில வேலைகளில் இராணுவத்தையே கூட கொண்டு வந்திருப்போம், துணை இராணுவ படையை கொண்டு வந்திருப்போம். பெரிய மாணவர்களே அவங்க வந்திருப்பான். அவனுக்கு மேயரும் தெரியாது, கவுன்சிலரும் தெரியாது, ஒருத்தரும் தெரியாது. அவன் ராஜஸ்தான்லேருந்து வந்திருப்பான், மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருப்பான். அதே போல இந்த பண்டிகை நாட்களில் அடிக்கடி கலவரம் வரும். இந்த கலவரங்களை ஒடுப்பதற்காக, பாதுகாப்பு அளிப்பதற்காக, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக, குறிப்பாக ரோம் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக ரோம்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்தெல்லாம் சேனை வரும். ஏன்னா எப்போவுமே இந்த பண்டிகை நாட்களில் கலவரங்கள் வெடிச்சிடும். பிரியமானவர்களே, அதுக்காக ரோம்லேருந்து வந்த சிறப்பு சேனை. இவங்களுக்கு இயேசுவெல்லாம் தெரியாது, இயேசுவை பார்த்ததில்லை, இயேசு செய்த அற்புதங்களை பார்த்ததில்லை, இவங்களுக்கு இயேசுவை பற்றியே தெரியாது. இவங்கெல்லாம் எருசலேமில் இருந்தவர்கள் அல்ல. நேற்று தான் எருசலேமுக்கு வந்திருப்பார். நேற்று தான் எருசலேமுக்கு அவர்கள் வந்து பந்தோபஸ்த் வேலைக்காக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு காலையிலே ஒருத்தன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, யூதருக்கு ராஜாவான். அப்போ அவங்களுக்கு என்ன, நம்ம ராஜாவுக்கு விரோதமாக, நம்முடைய சீசருக்கு விரோதமாக, நம்முடைய ராயனுக்கு விரோதமாக இங்கே எவனோ ஒருத்தன் கலாட்டா பண்ணுறான், இவன் தான்டா பெரிய தீவிரவாதின்னு சொல்லி அவரை பிடித்து அவரை கட்டி வாரினால் அடிக்காங்க. அடித்து முதுக கிழிச்சிடுறாங்க. உழுதுண்ட நிலம் போல் அவருடைய முதுகு மாறுது. என்னடா நீ பெரிய ராஜாவை, ராஜாவை எங்கடா அவனுக்கு கிரீடம் அப்படின்னு சொல்லி முள்ளுனால ஒரு கிரீடத்தை செய்து, அந்த ஒவ்வொரு முள்ளும் 2 நீளம், அந்த முள்ளுள்ள கிரீடத்தை தலையில் வச்சு லத்தினால் அடி அடின்னு அடிக்கிறான். சுகத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி அந்த முள்ளெல்லாம் தலையில் குத்துது, அப்படியே ரத்தம் சொட்டுது.
பெரிய ராஜா அவன் பார்த்தா ராஜா அந்த கன்னத்துல ஓங்கி அடிக்கிறான், ஒருத்தர் கோலுனால அடிக்கிறான், ஒருத்தர் ராஜா பார் ராஜா முகரக்கட்டு அப்படின்னு சொல்லி தாடியை பிடிச்சி இழுக்கிறான். தாடியை இழுத்து முகத்துல ரத்தம் வருது. காலங்காத்தால 6:30 இருக்குங்க, காலையில் 6 மணிக்கு போல 6 மணிக்குள்ள வந்துட்டாங்க இவங்க. இது ஒரு 6:30 என்கொயரி நடக்குது அவசர அவசரம். பிலாத்துக்கும் இவன் என்ன பண்ணான், அதுக்குள்ள பிலாத்துடைய மனைவிக்கு ஒரு சொப்பனை வந்து பதறி அடிச்சு அவன் நீதிமான் ஒன்றும் செய்யாதீங்க அந்த மாதிரி நியூஸ் அனுப்புறாங்க. எல்லாம் ஒரே பதட்டமா இருக்குது இந்த காலையில். பிரியமானவர்களே, அந்த போர் வீரருக்கு என்னன்னு தெரியாம ஒரு முகத்தை கிட்டத்தட்ட ஒரு 40-50 போர் வீரர் நிக்கிறான் அந்த ரூமுக்குள்ள. ஆளுக்காள் தர்ம அடி அவன் அவர் முகத்துல காரி துப்புறான். அந்த முகம் ரத்தமும் உமிழ்நீரும் கலந்து அந்த கேடு அடையுது, அந்த கேடு அடையுது அந்த முகம். பெரிய ராஜா கொண்டாட அவர் அங்கேயே கொண்டாட, ராஜாக்கு ஒரு சிவப்பான அங்கேயே கொண்டாடா அப்படின்னு ரத்தாம்பர நிறத்துல ஒரு அங்கிய கொண்டு வந்து அவர் மேல போடுறான். போட்டு பிலாத்து வந்து விசாரிக்கிறான், இவர் ராஜா மாதிரி ஒன்றும் தெரியல, அப்படியே அடிக்கடிக்கு வாங்கிக்கிட்டே நிற்கிறார். எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. பிலாத்து பார்க்கறான், இவருக்கு என்ன பண்ணார், இவர் மேலே என்ன அந்த குற்றம் சொல்றாங்க. எல்லாம் விசாரணை முடிச்சு வாசிங்க தொடர்ந்து. போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். இப்பதான் அந்த ரெண்டாவது வருது. ரெண்டு பகுதியும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்ப வந்து சொல்றே, இவரை போய் நீங்க சிலுவையில் கத்துறீங்களடா, இவரை விசாரிச்சு பார்த்தேன், இவர் அப்படின்னு ஒரு தப்பு செஞ்சதா தெரியலையே அப்படிங்கிறார். வாசிங்க, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். பாரு, இப்ப நான் கூட்டு வரேன்பா. எவ்வளவு விசாரிக்கணுமோ அவ்வளவு மேக்சிமம் விசாரிச்சுட்டேன், இந்த அவனை கொண்டு வரேன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான வசனம். 5வது வசனம் வாசிங்க. இயேசு முள் முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். சிவப்பங்கின்னு தமிழ்ல போட்டோம், அது ஆக்சுவலா ரத்தாம்பரம், ஒரு பர்பிள் கலர், ரோஸ் கலர், பிங்க் கலர்னு வச்சுக்கோங்களேன். ராஜாக்கள் சொல்லி அவனை கிண்டல் பண்றதுக்காக ஒரு ரத்தாம்பர அங்கியும் தரித்தவராய் வெளியே வருகிறார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். இது ஒரு ஃபேமஸ் லத்தீன் ஸ்டேட்மெண்ட், இக்ஸி ஹோமா. முந்தி இக்ஸி ஹோமான்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கு. இக்ஸி ஹோமா, இக்ஸி ஹோமான், இதோ இந்த மனுஷன் பார்க்கறாங்க. அந்த மனுஷனை பார்க்கறாங்க, தலையில முள்முடி, உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டுது. நேற்று தான் அவரை பார்த்து ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு, இப்போ திடீர்னு அவர் முகத்தை பார்த்தா உள்ள போய் என்கொயரி முடிச்சுட்டு வரான். முகத்தில் உமிழ்நீர் ரத்தமும் கலந்துருக்கு. அவரை நோக்கி பார்க்கும்போது அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை, நான் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அந்த கேடு அவருடைய முக ரூபம் அந்த கேடு அடைந்து இருந்தது. பிரியமான அந்த மனுஷன் அப்படின்னு காட்டுறான். அந்த சூழ்நிலையில அவங்க சொல்றாங்க, இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் அப்படின்னு. இப்பதான் அவரை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து அவரை ஒப்பு கொடுக்கிறான், ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு. பிரியமானவர்களே, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்குமே அந்த மனுஷனை பார்க்கறோம். அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. நம்ம எல்லாம் அந்த சிலுவை காட்சியை பார்த்தால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு இது. பிரியமானவர்களே, பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது, கலாத்திய சபைக்கு எழுதும்போது ஏறத்தாழ இந்த நிகழ்வுக்கு பின்பு ஒரு 35 ஆண்டுகள் கழித்து, 35-40 ஆண்டுகள் கழித்து கலாத்திய சபைக்கு அவர் எழுதும்போது எழுதுகிறார். 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, உங்களை மயக்கினவன் யார், ஹூ பிவிச்ட் யூ. இன்னும் சரியானபடி சொன்ன தமிழ்ல, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதா, எவன்டா உனக்கு சூனியம் வச்சான், எவன்டா உனக்கு சூனியம் வச்சான், இன்றைக்கு நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போறிய, எவன்டா உன்னை பிபிச் பண்ணா, எவன்டா சூனியம் வச்சான்னு கேட்கார். மயக்கினவன் யார் அப்படிங்கிறது
இங்கிலீஷ்ல ஹூ பிவிச்ட் யூ, யாரும் விச் கிராஃப்ட் பண்ணிட்டாங்களா, யாராவது விச் கிராஃப்ட் பண்ணிட்டாங்களா? ஏன் உன்னால சத்தியத்தை கீழ்படிய முடியல? நீ கிறிஸ்தவன் தானே, புத்தி இல்லை, அறிவு இல்லை. நான் உங்களை சொல்லல, பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுறாரு. நீங்க என்ன உரைக்காதீங்க, பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுறாரு. சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு எவன்டா சூனியம் வச்சது? மயக்கினவன்கிற தமிழ் வாசம் என்னமோ அப்படி மயங்கி விட்டார்கள் அப்படின்னு தோணுது. யார் உனக்கு சூனியம் வச்சா? ஹூ பிவிச்ட் யூ? புத்தி இல்லாத விசுவாசிய, புத்தி இல்லாத கலாத்தியர்கள், சத்தியத்தை கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார் வாசியுங்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்தியட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. உங்களுக்குள்ள சபைக்குள்ள திடீர்னு ஒரு தரிசனமா கிடைச்சது. ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் அவங்கதான் கிறிஸ்தவங்க. யார் யாருடைய இருதயத்துக்குள்ள அந்த எக்ஸிகோமா அந்த தரிசனத்தை பார்த்திருக்கிறார்களோ, பவுல் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை பார்க்கல, இயேசு சிலுவையில் தொங்கினதை பவுல் பார்க்கல. பவுல் அப்ப கிடையாது, அவன் காலம் தப்பி பிறந்தவன், அந்த காலத்துக்கு பின்னால்தான் அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசு சிலுவையில் தொங்கினதை பவுல் பார்க்கல. கலாத்திய சபை சிறிய ஆசியாவில் உள்ள ஒரு சபை. கலாத்தியர்கள் யார் அன்றைக்கு இருந்து இயேசு சிலுவையில் தொங்கினதை பார்த்தார்களா என்றால் பார்த்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு கர்மேல் விசுவாசிகள் நம்ம யாராவது இயேசு சிலுவையில் தொங்கினதை பார்த்தோம் என்றால் நம்ம பார்க்கல. ஆனால் நம்ம ஏன் கிறிஸ்துவர்களானோ, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் நமக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கத்துற, கரங்களை தட்டி கத்துற சோத்துறீங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் நம்ம ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எக்ஸி ஹோமா, சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசு உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. இப்ப அந்த சிலுவை காட்சியை நீங்கள் மறக்கும்படி, உங்களை மயக்கினவன் யார்? இப்ப அந்த சிலுவையில வந்து இந்த கலாத்திய நிருபத்துல மாத்திரம் அந்த சிலுவையை பற்றி இவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதும்போது, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இன்னும் மூன்று காரியங்களை பவுல் அங்கே சேர்த்து சொல்லுகிறார். சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலை உண்டார், மாம்சத்திலே சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது எதுக்கு அவ்வளவு கொடூரமாக இயேசு சிலுவையில் அறையப்படணும்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த விளக்கம், அந்த வியாக்கியானம் அங்கே பவுல் தெளிவாக தருகிறார். வாசியுங்கள் பிரியமான், முதலாவது கலாத்திய 2:20 வாசியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இதை சொல்லிட்டு தான் புத்தி இல்லாத கலாத்தியர்ன்னு சொல்றார். கிறிஸ்துவோடு கூட அவர் எழுதும்போது 2:20, 3:1 எழுதல, அவரோட நிருபத்தை தொடர்ச்சியாக எழுதுறார். பின் நாட்கள்ல நம்ம வேதத்தை நினைவைத்துக் கொள்ளும்படியாக, வேத வசனத்துக்கு நேராக போகும்படியாக அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்தார்கள். பவுல் எழுதும்போது 2:3 எழுதல. பவுல் எழுதுற கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து தான் நமக்குள்ள பிழைத்திருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்குது கிறிஸ்துவை பற்றும், நம்மள அன்பு உருகிற கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத எழுதுறார். அப்போ இயேசு எக்ஸிகோமா, அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் நமக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால், இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால், இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தால், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம். எனக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட பாடுபட முடியாது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட முடியாது, இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யணும்னா முடியாது. இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம பரலோகத்தில் இருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்படணும். இந்த நான் நான் என்று சொல்வது மூல பாஷையில் ஈகோ என்று சொல்கிறேன். ஈகோ என்ற சொல் வந்து பல முறை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், மீண்டுமாக சொல்லித் தருகிறேன். ஈகோ என்று சொல்வது நான் யார் என்று நான் அறிந்திருப்பது, நான் யார் என்று நான் அறிந்திருப்பது ஈகோ. நான் யார் என்பதை காட்டிலும் கூடுதலாக நான் என்னை பற்றி நினைத்தால் அது ஒரு உளவியல் பிரச்சனை, மென்டல். திடீர்னு நான் தான் அமெரிக்கா பிரசிடென்ட் அப்படின்னு நினைச்சேன்னா நான் மென்டல்ன்றோம். ஆனால் நான் கர்மேலுடைய பாஸ்டர் அப்படின்னா யாரும் தப்பான்னு நினைக்க மாட்டேன். நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஒரு நான் என்று அறிந்திருக்கிறேன், என் மனைவிக்கு கணவன் என்று அறிந்திருக்கேன், பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று அறிந்திருக்கிறேன், இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த கல்லூரியில் படித்தவன், இந்த இனத்தைச் சேர்ந்தவன், இத்தனை பட்டங்களை வாங்கினவன், எல்லாம் எனக்கு தெரியும். நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறதை நான் சிலுவையில் அறையவேன். இன்றைக்கு அதனால தான் அத்தனை குழப்பங்கள். கணவன் என்ன சொல்றார், நான் புருஷன் சொல்றேன் கேளுங்கிறார், என் அப்பா சொல்றேன் கேளுதாங்கிறார், அவர் அப்பான்னு தெரியுது அவருக்கு, நான் அப்பா சொல்றேன் கேளுதாங்கிறார். பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, நான் யார் என்று நான் அறிந்திருக்கிறதே எனக்கு நஷ்டமா இருக்கு. நான் வாசிக்க நேரம் இல்லை, கல்லாத்திய 3:5 வாசித்து பாருங்க. நான் 8 நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன். நான் வந்து பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தது, எபிரேயருக்கு எபிரேயன், கலாச்சாரம் எபிரேயர் என்பது கலாச்சாரம், இஸ்ரவேல் என்பது அந்த நாடு, எபிரேயம் என்பது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பாபிலோன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இஸ்ரேல் என்பது நாடு. பிரியமான உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. இப்போ அவர் சொல்றாரு, நான் எபிரேயனுக்கு எபிரேயன், கலாச்சாரத்திலாம் எபிரேயன், நான் கமாலியலுடைய பாதத்தில் இருந்து படித்தேன், நான் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட. அப்புறம் உனக்கு எதுக்கு ஏசு, இதான் விருத்த சேதனம் பண்ணியிருக்க, நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு ரோம குடியுரிமை இருக்குது, நீ பரிசேயனுக்கு பரிசேயனாக இருக்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு நஷ்டம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, எல்லாத்தையும் நஷ்டம் என்று விடுறேன், எல்லாத்தையும் குப்பையுமா என்றேன். நான் கிறிஸ்துவோடு கூட நான் என்று சொல்லுகிற அகம்பாவம், அகத்தில் உள்ள பாவம். பாவம் என்று சொன்னால் ஒரு ஆக்ஷன், பாவம் என்றால் சின்ன அல்ல, நடனத்தில் பாவம் ஒரு பாணி, அகத்தில் உள்ள ஒரு பாணி, அதுதான் அகத்தில் உள்ள பாவம், அகம்பாவம். என் அகத்தில் அந்த எண்ணம் இருக்கு, நான் யார் என்ற எண்ணம் இருக்கு, அது மறந்துடும் சொல்லலை. கிறிஸ்துக்கள் வந்தோன்னா பழசெல்லாம் மறந்து போயிடாது, அது தலை தூக்கக்கூடாது. தலை தூக்கு, எனக்கு நான் எந்த ஊருன்னு தெரியாதா, என்னுடைய பின்னணி என்னன்னு தெரியாதா. பெரிய மனு அடிக்கடி நம்ம நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம தான் அந்த ஊரினுடைய மைந்தர்கள், நம்ம இந்த பெத்லகேம்லேருந்தான் வந்துட்டோம், நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த ஊருக்கு சொந்தமானவர், இந்த தேசத்துக்குரியவர்கள், ஏதோ மாடு மேய்க்கிறதுக்காக கைபர் கணவாய் வழியாக வந்தவர்களா நம்ம, இல்லையே, நம்ம இந்த நாட்டு மக்கள். பிரியமானவர்களே, இந்த தேசத்து மக்கள், இந்த இனத்து மக்கள் நம்ம. என்னுடைய பின்னணியை சொன்னால் நீங்கள் பயந்துடாதீங்க, நான் அது பயங்கரமான பின்னணி. எங்கள் கொள்ளு பாட்டி, ஜாக்கிரதையா இந்த பழகும் போது தெரியுதா, எங்க கொள்ளு பாட்டி பத்திரகாளி, எங்க கொள்ளு தாத்தா சங்கரலிங்க நாடா, இதாங்க பின்னணி. நான் எந்த கல்லூரியில் படித்தேன் எனக்கு தெரியும்,
என்ன டிகிரி வாங்கின எனக்கு தெரியும். எங்க எந்த சர்ச்சில் இருந்த பெரிய கத்தீட்ரல், எல்லாருக்கும் பின்னணி இருக்கும். அதை சிலுவையில் அரைங்க, அதை சிலுவையில் அரைங்க. நீங்க யார் என்று நீங்க அறிந்திருக்கிற சிலுவையில் அரைங்க. எங்க வீட்டில் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? கிளி மாறி வளர்த்தாங்க. கிளி அப்புறம் கூண்டுக்குள்ளே வைக்க வேண்டியதுனே விட்டார் எங்கப்பா. கிளி மாறி வளர்த்தார், வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துட்டார். இவ்வளோ அறிவில்லாத அப்பாக்கா பிறந்த நீ, கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுக்கறதுக்கு. அது யார் தப்பா? அப்பா தப்பு தான். உங்கள் அப்பா தப்பு தானே? கிளியை வளர்த்தவர் கிளி கையில் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் கிளி மாதிரி வளர்த்து குரங்கையில் கொடுத்துட்டாருன்னா அப்படியே அவங்க அப்பாவுக்கு அறிவு இல்லாமல் போச்சுன்னு ஒரு கேள்வி வந்துடுது இல்லை? சொல்லாதீங்க. எப்படி சிலுவையில் அறங்க. இனி பிழைத்து இருக்கிறது நான் அல்ல, அந்த பழைய ஆள் அல்ல, அந்த ஜாதி பிழைத்து இருக்கல, அந்த இனம் பிழைத்து இருக்கல. பவுல் தான் கமாலியல் பாதப்படியில் இருந்ததை மறந்தல. எங்கள் காலேஜஸ்ன்னு கேட்டால் ஜான்ஸ் காலேஜுமே மறந்துட்டேன்னா அப்படின்னா மென்டல் டிஸார்டர் ஆகிடும். அது பெருமையாக அகம்பாவமாக மாறிவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இனத்தினாலோ நம்முடைய பின்னணியினாலோ நம்முடைய வெட்டியெடுக்கப்பட்ட துறவினாலோ நமக்கு பெருமை வரக்கூடாது. அது சிலுவையில் அறையப்படுறதுதான் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி தனக்குண்டான எல்லா மேன்மையும் விட்டு அவர் கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாரோ, அதான் சிலுவையில் பார்க்குறோம். சிலுவையின் மரணபுரையும் தான் எப்படி தம்மை தாழ்த்தினாரோ அதே போல் அந்த சிலுவைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த சிலுவையில் நம்ம பார்க்கணும். நேரம் கருதி நான் குறிப்புகளை தாண்டி போகிறேன். இரண்டாவதாக பிரியமானவர்களை வாசியுங்கள், அதே கலாத்தியர் 5:24 கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இரண்டாவது சிலுவையை பார்க்கிறோம். சிலுவையில் இயேசு தொங்குறாரு, இயேசு தொங்குறாரு. அந்த சிலுவையை பார்க்கும்போது விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த எல்லாவற்றையும் துறந்த அந்த இயேசுவோடு கூட நான் என்ற அகம்பாவம் அறையப்பட்டிருக்கத பார்க்கணும். ரெண்டாவது அந்த சிலுவையை பார்க்கும்போது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கார். அப்போ அதை பார்க்கும்போது அங்கே ஏன் மாம்சம், என்னுடைய மாம்சத்தில் உள்ள ஆசை இச்சைகள், ஆசை மாம்சத்தில் ஒரு ஆசை இருக்கு. மாம்சம் என்பது இந்த சரீரம் அல்ல, சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மி. ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் மாம்சம், விளக்கி சொல்ல நேரம் இல்லை. கார்னல் மாம்சம், சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். எல்லா மனுஷருக்கும் ஆசைகள் இருக்கும். இதில் எந்தெந்த ஆசைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இறை நோக்கத்துக்கு எதிராக இருக்கிறதோ, தேவனுடைய சித்தத்துக்கு அது இருக்கிற ஆசை தான். எல்லா மனுஷருக்குள்ளும் ஆசை இருக்கும். இயேசு சிலுவையில் தொங்குறத பார்க்கும்போது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தில் உள்ள ஆசைகள். மாம்சம் என்பது ஆத்மாவிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டது. ரட்சிக்கப்படாதவருடைய ஒரு ஆத்மாவுக்கு மாம்சம் சொல்லலாம். மாம்சத்தின் காரியம், மாம்ச இச்சைகள், மாம்சத்தில் உள்ள ஆசைகள். எல்லா ஆண்களுக்கும், எல்லா பெண்களுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய சில ஆசைகள். ஆனால் அது தெய்வத்துக்கு விரோதமாக, தெய்வ சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்க விழுந்து போன மனுஷனுக்குள்ள அந்த ஆசைகள் இருக்கு. இந்த ஆசைகள் இது அதிலும் மோசமான இச்சைகள். ஆசைகள் அதிலும் கொஞ்சம் மோசமான ஒரு இச்சைகள். ஆங்கிலத்தில் பார்த்தா அஃபெக்ஷன்ஸ் அண்ட் லஸ்ட் என்று இருக்கும். அஃபெக்ஷன்ஸ் அண்ட் லஸ்ட், லஸ்ட் இச்சைகள். இதை நம்ம சிலுவையெல்லாம் அறியணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யாரு? கிறிஸ்தவங்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் அறிய மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் வேறு, கிறிஸ்துவினுடையவர்கள் வேறு. இப்ப நம்ம சாதாரண கிறிஸ்தவர்களா, கிறிஸ்துவின் உடையவர்களா?
பேரில் வச்சிருக்கலாம், அபிரகாம்னு வச்சிருக்கலாம், ராகேல்னு வச்சிருக்கலாம், ரேச்சல்னு வச்சிருக்கலாம், ஏதோ கிறிஸ்தவ பேர்களை வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவ கோயிலுக்கு போறோம், இதுக்கு முன்னால தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், இப்ப கிறிஸ்தவர்கள் ஆனதுனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். இதுக்கு முன்னால வீட்டுல லக்ஷ்மி படம், முருகன் படம் வைத்திருந்தோம், இப்ப கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம்னு சொல்லி அந்த படங்களை எடுத்துட்டு மரியாள் படம், இயேசு படம்னு வச்சிருக்கலாம். இதுக்கு முன்னால வேலு திரிசூலம்னு வச்சிருந்தேன், இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு சிலுவ வைக்கலாம். இதெல்லாம் கிறிஸ்தவர்களாவது, மதம் மாறுவது, பண்டிகைகளை மாற்றுவது, அடையாள சின்னங்களை மாற்றுவது. நான் அடிக்கடி சொல்றது போல, முந்தைய தீபாவளிக்கு தீபாவளி துணி வாங்கணும், இப்ப கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் துணி வாங்குவோம். தீபாவளிக்கு நகை வேணும்னு சண்டை போட்டேன், இப்ப கிறிஸ்துமஸுக்கு நகை வேணும்னு சண்டை போடுவோம். முந்தைய தீபாவளின்னா வடை சுட்டேன், இப்ப கிறிஸ்துமஸ்னா கேக் வாங்கி சாப்பிடுவோம். முந்தி தீபாவளிக்கு தீபாவளி குளிச்சாங்க, இப்ப கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் குளிப்பாங்க, அவ்வளவுதானே. இதெல்லாம் மத மாற்றம். இப்ப அவங்களை பற்றி சொல்லவில்லை, அவங்களை பற்றி சொல்லவில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார். மற்றவங்க அறையில அவங்க மாம்சமும் மனமும் விரும்பினபடி, அவங்க மாம்சத்தில் என்னென்ன விதமான ஆசைகள் வருதோ, அவங்க மாம்சத்தில் என்ன விதமான இச்சைகள் வருதோ, அந்த ஆசைகளையும் இச்சைகளையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இயற்கை விழுந்து போன நம்முடைய புரிந்து கொள்ளுதல், விழுந்து போன மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், பெரிய பெரிய மாளிகை கட்டணும்னு ஆசை இருக்கும், இப்படி ஒரு அஞ்சு பொண்டாட்டி வச்சுக்கணும், ஏழு பொண்டாட்டி வச்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கும். பிரியமானவர்களே, நேபாள தேசத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஐந்து மனைவி ஒருத்தனுக்கு இருந்தாதான் அவனுக்கு சோசியல் ஸ்டேட்டஸே இருக்குமா. அந்த நாட்டில் உள்ள ஒரு வழக்கம் அவனுக்கு ஆசையை பாருங்க. நான் ஒரு தடவை போயிருக்கும்போது அங்கே ஒரு பிரின்சிபாலோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் பிள்ளைய அட்மிஷனை கூப்பிட்டு வந்திருக்கான். பிள்ளை பேர் என்ன அப்படின்னா பிள்ளை பேரை சொல்லிட்டான். பிள்ளைக்கு அப்பா பேர் என்ன அப்படின்னா தான் பேரை சொல்லிட்டான். பிள்ளைக்கு நடந்த சம்பவம் என்கிட்ட, அந்த கல்லூரி முதல்வர், அந்த பள்ளி முதல்வர் என்கிட்ட சொன்ன சம்பவம். பிள்ளைக்கு அம்மா பேர் என்ன, வீட்டில் போய் கேட்டு வரேன்னா. அவனுக்கு அம்மா பேர் தெரியல. இது அஞ்சு மனையில் எவ்வளவுக்கு பிறந்த பிள்ளைன்னே அவனுக்கு தெரியல. அவன் பெரிய பணக்காரன், அதில் ஒரு தலைவர் அவன். பிரியமால அவனுக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கலாம், ஒருத்தனுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கலாம், ஒருத்தனுக்கு மாட மாளிகை கட்டணும் ஆசை இருக்கலாம். ஒருத்தர் சொன்னாராம், இதுவரைக்கு அவர் நான் நேரில் பார்த்தேன், இதுவரைக்கு நான் 3000 பெண்களோடு இருந்திருக்கிறேன், இந்த 3000 பெண்களும் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், என் ஃப்ரெண்ட் என்று சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸர். இப்படி ஒருத்தன் இருக்காண்டா, அவன் ஒரு சபையில் போதகன்னு சொல்லிக்கலாம், வேறு பேர் கிறிஸ்தவ சபை சொல்லிட்டே நாங்கள் ஒரு அலுவலகத்தை கூட டேட்டே அந்த நிக்காம போடுறேன் நிக்காம போடுறேன்னு என்கிட்ட காட்டுறாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச கணக்கெல்லாம் போட்டேன், ஒரு வருஷத்துக்கு 365 நாள், ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் கூட 10 வருஷமாக அந்த பையன் எப்படி இருந்திருப்பான், 3000 பேரோட எப்படி இருந்தான், அதுவும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள். அதில் அவனுக்கு ஒரு சுத்தத்தை பாருங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்ககிட்ட போக மாட்டான். அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு இச்சை, இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆனால் கிறிஸ்துவினுடையவர்கள் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. இந்த மாம்சத்தின் ஆசையும் இச்சையையும் அது ஒரு இயற்கையான சுபாவம் என்று சொன்னாலும் அதை சிலுவையில் அறைந்திருக்கணும். பிரியமானவர்களே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. சில சுபாவம் இயற்கையாக இருக்கலாம். நான் உளவியல் படித்திருக்கிறேன், குறிப்பாக டெவலப்மெண்ட் சைக்காலஜியில் எலிசபெத் ஹர்லாக்குங்கிறவங்க எழுதின புத்தகத்தை வார்த்தை வார்த்தையாக படித்திருக்கிறேன். ஒரு பெரிய புத்தகம், வார்த்தை வார்த்தையாக படித்திருக்கிறேன். ஆண்களுக்கு பெண்களை பார்க்க வேண்டும், குறிப்பாக வாலிப தம்பிமாருக்கு பெண்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு உண்டு, பெண்களுக்கு மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு என்றெல்லாம் உளவியலில் குறிப்பு வருது, இயற்கை என்று சொல்றோம். ஆனால் இந்த மாம்ச இச்சைக்கு ஆசைக்கு கிறிஸ்துவினுடையவர்கள் அதை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். இதுக்கு ஆங்கில ஆராதனையில் ஒரு சின்ன சம்பவம், ஒரு கதையை சொன்னேன்.
ஒரு அப்பா அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, அவருக்கு பெண்கள் என்றாலே வெறுப்பு. தன்னுடைய சின்ன கை குழந்தை இறக்கிற மகனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த பெண்ணுடைய வாடையே வரக்கூடாது என் பையனுக்கு அப்படின்னு பையனை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். பெண்ணே பார்க்காமல் அந்த பையன் காட்டில் வளர்றான். அவனுக்கு கிளி தெரியும், குருவி தெரியும், அங்கே இருக்கிற மானு தெரியும், மாடு தெரியும், ஆனால் பெண்ணுன்னு யாருன்னே தெரியாது. அவங்க அப்பா மட்டும்தான் மனித ஜென்மத்தில் தெரியும். இப்போ அவனுக்கு 10-15 வயசு ஆகிடுச்சு. சரி, பையனுக்கு உலகம் தெரியட்டும் என்று சொல்லி ஒரு நாள் சந்தைக்கு கூப்பிட்டு வர்றார். சந்தையில் தான் இவ்வளோ ஜனம் இருக்கிறத பார்க்குறான், குறிப்பாக பெண்களை பார்க்குறான். போயிட்டே இருக்கும்போது எப்பப்போ ஒரு பெண் வருத, பெண் வந்து நான் அப்படியே அந்த பக்கமாக திரும்பி நின்றுறான். இவர் அதாவது தெரியாதனமே எனக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னா, பொம்பளையை பார்த்தோன்னா இப்படி திரும்பி நிற்கானே, அதான் முதல் முறையாக பார்க்குறான். அப்பாட்ட கேட்குறேன், எப்போ இதெல்லாம் என்ன, இது புதுசாக இருக்கு அவனுக்கு. அப்பாவுக்கு என்னன்னு சொல்ல தெரியல, இது ஒரு விதமான பாத்துடான்ட்டார். போற பொம்பளைங்கெல்லாம் ஆன்னு பார்த்துக்கிட்டு நிற்கான், இது பாத்துடான்ட்டார். சரி, எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ராட்டினத்தெல்லாம் ஆடினான். போகும்போது கேட்டார்டே, உனக்கு எதாவது வாங்கி தரணுமான்னு கேட்டார். ஆமா பாருண்ணா, என்ன வேணுண்டாங்க, எனக்கு அந்த வாத்து வேணும்பாண்ணா, எனக்கு அந்த வாத்து வேணும்னா இயற்கையா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவினுடையவர்கள் அந்த ஆசை இச்சையை சிலுவையிலே அறிந்திருக்க வேண்டும். மற்றவங்க அப்படி இருக்கலாம், மற்றவங்க ஒரு பொண்ணுக்கு பின்னால சொல்லி விட்டுட்டு போகலாம். திருமணம் ஆன பிறகும் பைபிள் எழுதியிருக்கிற மாதிரி மற்ற பக்கத்து வீட்டுக்காரர் மனைவியை பார்த்து இவன் கணக்கல அப்படின்னு கணக்கெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. நீ கிறிஸ்துவினுடையவன், நீ கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரன், உன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறிந்திருக்க வேண்டும். மற்றவங்களை மாதிரி நம்ம இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்கிற ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. சிலுவையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இந்த மாம்சம் மாம்சம் மாம்சங்கிற மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் என்ன, இந்த மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் என்னன்னா, அங்க அவரே ஒரு கலாத்தியர்ல லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார். அதே அதிகாரத்துல 3 வசனத்துக்கு முன்னால சொல்றார். இல்லைன்னா நமக்கு மாம்சம்னா என்னன்னு தெரியாது. சொல்ற சீக்கிரமாய் வாசிப்போம், வாசியுங்கள். 19 வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. இது ஒண்ணு பெரிய ரகசியம்லாம் இல்ல, இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இப்படி இருக்கா இல்லையா, இது நல்லதா கெட்டதா, இது மாம்சமா, இதுக்கு பெரிய ஆராய்ச்சி பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை, இது ரொம்ப வெளியரங்கமா இருக்கிறது. வாசிங்க. அவையாவன விபச்சாரம், முதல்ல சொல்றாரு விபச்சாரம். விபச்சாரம் என்று சொன்னால் திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை விரும்புவதோ, மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை விரும்புவதோ, ஒரு பெண் கணவனை தவிர இன்னொரு ஆணை விரும்புவதோ, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் மேரேஜுக்கு வெளியே விரும்புவதற்கு பெயர் விபச்சாரம். இன்றைக்கு அதை கள்ளக்காதல்னு சொல்றாங்க, கள்ளக்காதல் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்கள், நான் ரொம்ப சொல்வேன்னு இருந்தப்ப நினைக்கிறேன், காதல் என்பது ரொம்ப புனிதமானது. காதல் என்பது இறைவன் மனிதனை கொடுத்த ஒரு நல்ல உணர்வு. காதலிக்க தெரியாதவன் என்னை பொறுத்தவரை மனுஷனே கிடையாது. அதே போல ஒரு இன்ப உணர்வு வேறு ஒன்றுமே கிடையாது. காதல் என்பது ரொம்ப புனிதமானது. அதில் 100க்கு 100 உங்களில் அநேகரோடு கூட நான் ஒத்துப்போகிறேன். நானும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக காதலிக்கிறதுனால காதலை பற்றி எனக்கு தெரியும். அதான் 40 வருஷமா கண் ஒவ்வொன்றையா பார்க்கறதெல்லாம் காதலிக்கிறேன். 40 வருஷமா ஒரே பொம்பளையா காதலிக்கிறேன். 40 வருஷமா என் மனைவியை காதலிக்கிறேன். காதல் வளர்ந்துக்கிட்டே போகுது. அதனால காதல் அப்படிங்கிறதுக்கு நான் எது பாஸ்டர்ன காதலுக்கு எதிர்னு நினைச்சிடாதீங்க. கள்ளக்காதலுக்கு எதிர், காதலுக்கு ரொம்ப ஆதரவு. பிரியமானவர்களே, சகோதரர் கிளாஸ் எடுக்கன்னா சொல்லுங்க, காதலிப்பது எப்படி, ஒரே பெண்ணை காதலிப்பது எப்படி, 40 ஆண்டுகளாக காதலிப்பது எப்படி. அருமையான சப்ஜெக்ட், ஒரு செமினார் வச்சிடலாம். காதலுக்கு ராபர்ட் சைமன் விரோதம் என்று நினைக்காதீங்க. பிரியமல், கள்ளக்காதலுக்கு விரோதம். திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் காதலிப்பது பிரியமான, திருமணமானவர்களுக்கு அது விபச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்குள்ள திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல்
திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காதல் இருக்குமானால் வேதத்தின்படி அது வேசித்தனம். உலகத்தில் அந்த புனிதம் நீங்கள் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கோங்கிறாங்க. நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம், திருமணம் பண்ணிட்டு காதலிங்கிறதுல என்ன தப்பு இருக்குது? காதலிச்சுட்டு திருமணம் பண்ணுறதுக்கு, திருமணம் பண்ணிட்டு காதலிங்க. பிரியமானவர்களே, நான் பொதுவாக சொல்கிற ஒன்று, எப்படியாவது அவளை அடைந்தே தீரணும். அவளை கட்டினா தான் உண்டு, இல்லைன்னா நான் செத்து போயிடும். இல்லை எனக்கு இல்லாத அவளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன், நானும் பெட்ரோல் ஊற்றி செத்துடுவேன். திருமணம் பண்ணணும் பண்ணணும்னு அந்த வெறியிலேயே காதலிக்கிறவங்க திருமணம் அடைந்த பிறகு அந்த காதல் வளராது. இது உலகியல். இப்போ இந்த வாட்சத்துக்கு மேலே போடுறேன், அந்த ஃபோர்ஸில் கொஞ்சம் மேலே போகும். எப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து நின்றுதோ அதுக்கு மேலே அது போயிட்டே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக கீழே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே வந்தே ஆகணும். அவள் அடையணும் அடையணும் அடையணுங்கிற வெறியில் காதலிக்கிறவன் அவளை அடைஞ்ச பிறகு அந்த காதல் கண்டிப்பாக டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி டிராப் ஆகலன்னா அது மிரக். ஆயிரத்தில் ஒன்று வேற இருக்கலாம், ஆனால் அது இயற்கை அல்ல. அது அடைஞ்சோடனே டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால்தான் இன்றைக்கு மன விளக்குக்காக வருகிற வழக்குகளிலே 98 விழுக்காடு காதல் திருமணத்தில் வந்தவைகள். ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால அந்த காதலை கொண்டு போக முடியல. ஆனால் திருமணத்துக்கு பிறகு காதல் வருமானால், காதல் என்பது ஒன்று தான் அதில் இருக்குமே ஒழிய அந்த காதலுக்கு அடைக்கும் தாழ் உண்டோ அன்புக்கு? அந்த அன்புக்கு அடைக்கும் தாழ் எதுவுமே கிடையாது. எந்த பூட்டு போட்டும் அடைக்க முடியாது. அந்த அன்பு வளர்ந்து கொண்டே போதான் அன்பு. அதனால்தான் வள்ளுவன் சொன்ன அடைக்கும் தாழ் உண்டோ, எந்த தாழ் போட்டு எந்த தாழ்பால் போட்டு அந்த அன்பு அடைக்க முடியும்? பிரியமானவர்களே, அடைக்கும் தாழ் கிடையாது. அந்த அன்பு வளர்ந்து கொண்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கிறது சொல்றேன், திருமணம் பண்ணிட்டு காதலிங்க. அந்த காதல் இன்பமா இருக்காது, முடியாது. ஒரு செமினாரில் கேட்க, இல்லை எல்லா செமினாரில் அதை கேட்பேன். இப்போ ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே, வையே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வையுங்கிறேன்ல அப்புறம் வந்து பேசிக்கிறேன், வண்டி ஓட்டுற ஃபோன் வையுங்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறேன். யார்கிட்ட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க மனசில். அடுத்தால ஒரு ஃபோன் வருது, சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல நான் வரமாக நிறுத்திட்டேன், சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லுங்க. முதல் ஃபோன் யார்கிட்ட வந்துச்சிங்க? ஏங்க, இதுக்கு பேர் காதல. அப்போ ரெண்டாவது யாத்திரங்க வந்துச்சு, தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க யாத்திரங்க வந்துச்சு ரெண்டாவது ஃபோனு? இது மனைவிட்டிருந்து வந்துச்சுன்ட்டீங்க முதல் ஃபோனு, ரெண்டாவது ஃபோனு கள்ளக்காதலிட்டிருந்து வந்த ஃபோனு. அதனால சொல்லுங்க, அந்த ஃபோனை அவள் வச்சிடக்கூடாதான். பரவாயில்ல நான் நிறுத்திட்டேன் சிஸ்டர், நான் வர சொல்லுங்க, ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கணும், விட இஷ்டம் இல்லை. அது கள்ளக்காதல். மனைவிட்டு அன்பா பேச முடியல, மற்றவர்கிட்டலாம் அன்பா பேச முடியுமானா? அது எப்படி நல்ல காத நல்ல அன்பா இருக்க முடியும்? அந்த அன்புல ஏதோ இருக்குல்ல. கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும், கொஞ்சம் ஆராய்ந்து. எதுவும் விகற்பமா சொல்லல, யதார்த்தத்தை சொல்றேன். நம்ம ஒருவேளை அதை புரிஞ்சிக்காம இருந்திருப்போம். மற்றவர்களுக்கு அது சரிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த நாச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். எல்லாவற்றையும் விவரமா பார்க்க முடியல, வேகமா வாசிட்டு போகலாம் பார்க்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பெரிய மாதிரி ஒரு படுக்கையற காட்சி டிவியில வருது. யாரோ நடிக்கிறாங்க, படுக்கையற மாதிரி நடிக்கிறாங்க. அதை உட்கார்ந்து ஒருத்தன் ஆவலா பார்க்கறான். ஒரு வயசானவன் வச்சுக்குவோம், நாங்களாம் பார்க்குற அந்த வயசானவன் அங்கே ஒரு ஆபாச போஸ்டர் விட்டுருக்கு, அதை பார்த்து ஆன் நிற்கிறான். உள்ள 10 கொசு போன ஈ போனால் கூட தெரியாது போல, போஸ்டரை பார்க்குறான் பைத்தியக்காரன். டிவியில் வருது ஒரு படுக்கையறை காட்சி, அப்படியே கட்டி பிடிக்கிறான், இவன் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? உன் மகனும் மருமகளும் படித்திருக்கிறத பார்க்க வேண்டியது தானே? அது பார்த்தா ஆபாசம், அசுத்தம். டிவியில் யாரோ ஒரு ஆணும் பண்ணு இருக்கிறத பார்த்து அசுத்தம் இல்லையா? ஏன் நமக்கு இந்த ஒரு நல்ல ஞானம் இல்லை, அறிவு இல்லை? அசுத்தம் தான் அசுத்தம்.
இன்னொருத்தர் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறதை பார்ப்பது, அங்கே உள்ள சாயுதவாரத்து வழியாக பார்க்கறது அசுத்தம். அது சாயுதவாரத்து வழியாக பார்த்தாலும் அசுத்தம் தான், உட்காந்து டிவியில் பார்த்தாலும் அசுத்தம் தானே, அசுத்தத்தை தானே பார்க்குறீங்க. யாரோ ரெண்டு பேர் கொஞ்சிறதை, யாரோ ரெண்டு பேர் கிசை அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம உட்காந்து பார்த்து ரசிக்கிறோம்னு சொன்னால் அவனுடைய மனதில் எவ்வளோ அசுத்தம் இருக்குன்னு பாருங்க. மற்றவங்க பார்ப்பாங்க, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அரைந்து இருக்கிறார். இப்போ ஒருத்தனை கட்டி வச்சு உதச்சி அப்படியே பழுக்க காய்ச்சின கம்பியை கொண்டு வந்து துடிக்க துடிக்க அவன் கண்ணை பிடுங்குறாங்க. கொடுமை பார்க்க முடியல. எப்படி ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா அப்படியே கண்ணை முடிக்கும். இல்லை ஒரு பிள்ளை கழுத்து அப்படியே திருவி கழுத்தை ரெண்டாக எடுக்கிறான், இல்லைன்னா கீழே தூக்கி போடுறான். இதெல்லாம் கொடுமை. ஆனால் இதை உட்கார்ந்து நீ பார்த்து ரசித்து இப்படிப்பட்ட ஒரு வன்முறை காட்சிக்கு அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லுவாயானால் எப்படிப்பட்ட ஒரு கொடூர மனம் உனக்குள்ளே இருக்கிறது என்று பா. அந்த கொடூர மனம் இருக்கிறபடியினாலே தான் அந்த வன்மையான காட்சியை பார்க்க முடிகிறது, பார்த்து ரசிக்க முடிகிறது, அதற்கு பணம் கொடுத்து பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு பெண் ஒரு கேஸ் போட்டிருக்கா. அந்த படத்தில் வந்த ஒரு செக்ஸ் காட்சி ஆல்மோஸ்ட் ரியல் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களாம். அப்படி பண்ணனால நான் அந்த படத்துக்கு போனேன், அது அவ்வளவு யதார்த்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கேன். எதை பார்க்க போனா, ஆல்மோஸ்ட் ரியல் செக்ஸ் காட்சியை பார்க்க போனாலாம். இன்னைக்கு நிறைய பேர் ரியாலிட்டி ஷோன்னு ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரியாலிட்டி ஷோ உங்கள் வீட்டில் பாருங்களேன், உங்கள் வீட்டில் பாருங்களேன் ரியாலிட்டி ஷோ. உங்கள் அம்மா அப்பாவை பாருங்க, உங்கள் பிள்ளைகளை பாருங்க. எதுக்கு வேற யாருக்கும் உள்ள ரியாலிட்டி ஷோவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி பெட்ரூம்ல என்ன பண்றா, அவன் எப்படி ட்ரெஸ் பண்றா, அவன் எப்படி குளிக்கா. உங்க வீட்டில் குளிக்க மாட்டாங்களா பெண்கள்? உங்க வீட்டில் ஆண்கள் குளிக்க மாட்டாங்களா? உங்க வீட்டில் பெட்ரூம் கிடையாதா? இவ்வளவு ஒரு அசுத்தமான ஒரு பெர்வர்டட். அதனாலதான் இன்னைக்கு அநேகர் அதுக்கு விரோதமா போராடுறாங்க. அநேக கலாச்சாரத்தில் பற்று உள்ளவங்க, நாகரிகத்தில் பற்று உள்ளவங்க, பண்பாட்டில் பற்று உள்ளவங்க இதை போய் பார்க்குறியாடா, இதை போய் பணத்துக்காக கொடுத்து ஜனத்தை சீரழிக்கிறான்னு போராடுறாங்க. வீட்டில் இல்லாத ரியாலிட்டி ஷோவை அங்கே வந்துடுறபோது இன்றைக்கு அசுத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை, அசுத்தத்தை ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த பிரியமான வணிக உலகம் நம்ம மக்களுக்குள்ள போட்டுட்டாங்க. 21வது வயதில் ரட்சிக்கப்பட்டவன் இன்றைக்கு 66வது வயதில் பேசிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளும் கர்த்தர் என்னை காத்தார், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அசுத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிறேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், காமம் தப்பல்ல. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு உறவை காமம் என்று சொல்லுகிறோம். வள்ளுவன் காமத்து பால் என்றே ஒரு பாயிரத்தை வைத்திருக்கிறான். காமம் என்பது தப்பில்லை. ஆனால் ஒரு குரங்கிட்டியோ, ஒரு மாட்டுகிட்டியோ, ஒரு யானைகிட்டயோ, ஒரு பூனைகிட்டயோ காம விகாரம் கிடையாது, காமம் உண்டு. ஒரு சேவலும் பெட்டைக்கோழியும் சேரும், ஒரு கழு ஆண்களதையும் பெண்களதையும் சேரும், ஆனால் ஆண்களதுக்கும் பெண்களதுக்கும் இடையில காம விகாரம் கிடையாது. இந்த காம விகாரம்ல ஒரே ஒரு ஜந்து மனுஷ ஜந்து தான். சுபாவத்தின்படி காமத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக விகாரமாக காமத்தை அனுபவிக்கிற ஒரே ஜந்து குரங்குக்கு இல்லாத புத்தி, நாய்க்கு இல்லாத புத்தி இருக்கிற ஒரே ஒரு ஜந்து மனுஷ ஜந்து. உலகத்தாருக்கு அது இருக்கலாம். என் வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். வேதத்தை தான் நான் சொல்றேன். வரிசையா சொல்லிட்டே பிரவாசிங்க, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, முதலானவைகளை, இப்படிப்பட்டவர்களை செயல்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னே உங்களுக்கு சொன்ன இப்போதும் கண்ணீரோடு சொல்றான் பாங்கிற இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதே கிடையாது அப்படின்ட்டார். ஒரு சபையிலுடைய ஒரு மரட்டு பசங்கர் பேசியிருக்காரு. அந்த சபையில் ஒரு அம்மா, அவங்க ஒரு 20 வருஷம் விசுவாசின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சண்டே ஸ்கூல்லாம் எடுப்பாங்க, அவங்க இது காணிக்கெல்லாம் சேகரிப்பாங்க.
அவங்களுக்கு அவங்க மருமகளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, மருமகளோட அவங்க பேச மாட்டாங்க, ஒரே வைராக்கியம். அன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டால் அந்த அம்மாவுக்கு எப்படி என்னன்னா, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னா, நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னா ஒரே குழப்பம். வெளியேறி வந்த பிரசங்கர் அவருக்கு இந்த அம்மாவை தெரியாது. கூட்டம் முடிஞ்ச நேரம் இந்த அம்மா பிரசங்கத்தை பண்ணாங்க, ஐயா நான் வந்து இந்த சபையில் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம், நான் காணிக்கெல்லாம் சேகரிப்பையா நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியாம்மா நான் கவனிக்கலை, ரொம்ப நல்லது, ஸ்தோத்திரமா. நான் வந்து பாஸ்டரோட அங்கே வீட்டு கூட்டங்கள்லாம் போய் நடத்துகிறது உண்டுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷமாக கத்துற ஆசீர்வதிப்பா. நான் வந்து டிராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போகிறேன். ஓ பிரைஸ்ல ரொம்ப நல்லதுமா. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னம்மா, நானும் என் மருமகளும் ஒரு சின்ன மன வருத்தம், அவட்ட பேசவே கூடாதுன்னு ஒரே வைராக்கியமாக இருக்கிறார். அப்படியாம்மா, சத்தியமாக நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்கம்மா, சத்தியமாக நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்கன்ட்டு. சத்தியமானா அது வந்து பரத்தின் மேலே பரலோகத்தின் மேலே பண்ணுற சத்தியம் இல்லை, மெய்யாகவே நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் போக மாட்டீங்கம்மாட்டார் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆள். அப்போ கிறிஸ்துவினுடைய இவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும். எப்படி ஒருத்தனை பிடிச்சி அவன் காயில் ஆணி அடிக்கணும்னா என்ன கஷ்டம். அதுக்கான அந்த காலத்தில் நினைச்சவங்களாம் நிறைய குடிக்க கொடுப்பாங்களாம், நிறைய குடித்தாதான் அவன் தைரியமாக அந்த கையில் ஒரு ஆணியை வச்சு டமால்னு ஓங்கி அடிக்க முடியும். இன்னைக்கு கூட தூக்கு தண்டனை நிறைவேற்றுவேன், யாரையோ தூக்கில் போடணும்னா அவன் ராத்திரி எல்லாம் நல்லா குடிப்பானான், குடித்தாதான் அவனால் போய் அவனை தூக்கில் போட முடியும்னு சொல்லி வாசித்து இருக்கிறேன். பிரியமானவர்கள், அதே போல இப்ப இந்த மாம்சத்தை சிலுவையில் அறையணும், போய் மன்னிப்பு கேட்கணும், அந்த விரோதத்தை விடணும். ஏதோ ஒரு சண்டை வந்துச்சு கணவன் மனைவி, பைபிள்ல சொல்லியிருக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுல உன் கோபம் தணியணும், சண்டையோட படுக்க கூடாது. சில வீட்டில் சொல்லாங்க ரெண்டு நாள் நாங்கள் பேசல, ஒரு வாரம் பேசல, புருஷன் மண்டாட்டி ஒரு மாசம் பேச மாட்டாங்க, அவ்வளவு சண்டை. பெரியமானவர்களை கத்தர்கள் உங்களை உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துறக்காக சொல்கிறேன். இந்த 40 ஆண்டுகளில் சண்டையோடு தூங்க போன ஒரு இரவு கிடையாது. பெருமைக்காக சொல்லலை, நல்லவங்க என்று நான் என்ன சொல்லலை, என் வேதம் சொல்லுது உன்னுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள தணியணும். இருக்கிற தம்பிமார் எல்லாரும் சாட்சி, என்னை பொறுத்தவரை கோபம் ரொம்ப புனிதமானது. நான் கோபப்படுறேமா, ஐயோ நான் எப்படி கோபப்படுவேன் தம்பி செல்வத்துக்கு லேசாக கேட்டு பாருங்க. நீ சிரிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மாதிரி தெரியுது. ஆனால் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு நாள் அந்த கோபம் கண்டினியூ ஆகிருக்கான்னு சொல்லி. எனக்கு ஒன்றும் இல்லை, என் பைபிளில் கோபப்படப்படாது, கோபம் வந்து கண்டினியூ ஆகக்கூடாது, தப்பு தப்பு அவ்வளோதான். அது தலைகீழத்தின்னால் என்ன பரம்பரை அப்படி நெற்றிக்கண்ணை திறன் அப்படி வந்துட்டோம், அதை மாற்ற முடியல, ரத்தம் அது. தப்புனா தப்பு, தப்பை எதிர்ப்பேன், அந்த ஆளை நேசிப்பேன், அந்த ஆளை நேசிப்பேன். நான் 10 வருஷமா பேச மாட்டேன், செத்தாலும் பார்க்க மாட்டேன். செத்தவரை எப்படி பார்க்க முடியும், இதுக்கு ஒரு டயலாக் தேவையா, செத்தாலும். ஒரு நாள் ஒரு அம்மா மகளும் என் ரூம்ல வந்து ரொம்ப கோபமா பேசுறேன், முடிச்சார் செத்தால என்ன பார்க்கக்கூடாது. அம்மா சொல்றாங்க, உன்னே மக உன் முகத்தில் நான் ஏன் முடிக்க போறேங்க, மக மத்தியான சர்வீஸ் முடிஞ்சு ஒரே சண்டை ரூம்ல வச்சு சாந்தனை பார்க்கறேன், அம்மா மக பேத்தியை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு சண்டையா, அதனால பரவாயில்ல, மத்தியான சண்டை சாந்தரத்துக்குள்ள சரியா போச்சு. இருக்காம பெரியம்மாவர்களே, இந்த மாம்ச சுபாவங்கள் இருக்குமானா, நானும் சொல்றேன் சத்தியமா நீங்க பல்லவத்துக்கு போக மாட்டீங்க. என்ன ஊழியங்கள்லாம் செஞ்சாலும் சரி, என்ன ஆடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, ஏன் பைபிள் சொல்றது இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது. வாசிங்க பிரதர், ஒருத்தர் சத்தமா அந்த கடைசி பகுதி, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல, முன்னே நான் எப்பவும் ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ கிறிஸ்துவினுடையர்கள் நான் என்ற சுயத்தை சிலுவையில் அறையணும். கிறிஸ்து உலகத்தில் மற்றவங்களுக்கு இந்த மாம்ச இச்சைகள்லாம் இருக்கும், சாதாரண மனிதர்களுடைய சுபாவம் தானே. ஆனால் இப்படிப்பட்டவைகள் நம்ம கண்டிப்பாக சிலுவையில் அறைந்து இருக்கணும், இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தயவுசெய்து மேலே கோபப்படாதீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றே நான் சொல்லுகிறேன். கடைசியாக வாசியுங்கள் 6:14. கலாத்தியரில் மட்டும்தான் பார்க்குறோம், 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கு. உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உலகம்னாலே ஒரு 7 காரியம் இருக்கு. உலகத்தின் வேஷம், உலகத்தின் ஆவி, உலகத்தின் வழிபாடு, உலகத்தின் பாரம்பரியம், உலகத்தின் ஞானம், அப்படிலாம் பைபிளில் இருக்கு. உலகம் அது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள்னு யோவான் எழுதுறார். மன்னித்து கொள்ளுங்க, விவரமா சொல்ல நேரம் இல்லை. இந்த உலகத்தின் வேஷம், மற்றவங்களுக்கு உலகத்தின் வேஷம் இருக்கலாம், இந்த உலகத்தின் வேஷம், இந்த உலகத்தின் ஆவி, இந்த உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், இந்த உலகத்தினுடைய வழிபாட்டு முறைகள், பிரியமானவர்களே, நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். நம்ம உலகத்தரல் இயேசு பச்சையா சொல்லிட்டார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்க உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். இந்த உலகம் என்னை பகைத்ததுனால உங்களை பகைக்குது. நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தக்காரங்க. நம்ம எல்லாம் இந்த உலகத்துல தான் இருக்கோம், நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். நான் உலகத்துல தான் இருக்கேன், இந்த சபை உலகத்துல தான் இருக்கேன். ஆனால் உலகத்தின் வேஷம் கடந்து போகுது, உலகத்தின் ஞானம் நமக்கு வேண்டாம், உலகத்தின் ஆவி நமக்கு வேண்டாம், நமக்கு தேவனுடைய ஆவி இருக்கு. அப்போ இந்த உலகத்தாருடைய எண்ண ஓட்டங்களுக்கும் நம்முடைய எண்ண ஓட்டங்களுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். உலகத்தாருடைய லெக்குக்கும் நம்முடைய லெக்குக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். உலகத்தார் இங்கே நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைப்பான், நமக்கு பல்லோகத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவன் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணும், நல்லா பூசிக்கணும், நல்லா குடிக்கணும், சாவு வர அன்னைக்கு செத்து போயிடலாம்பா. நம்ம கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்ன நிறைவேறட்டும், எப்படியாவது நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எண்ணமே வேறு மாதிரி இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்கள் பிரியமான மற்றவங்க எப்படி வேண்டுமானாரா இருக்கலாம். இந்த மூன்றையும் சுருக்கி ஒரே ஒரு வார்த்தையில நான் முடிச்சிடுறேன். வாசியுங்கள் 6:6. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இது பழைய மனுஷன், நான் சொல்றது பழைய மனுஷன். அந்த ஊரை சேர்ந்தவன், அந்த ஜாதியை சேர்ந்தவன், இவ்வளவு படிச்சிருக்கேன், என் குடும்பம் எப்படி, நான் இப்படிப்பட்டவன், இது பழைய மனுஷன். இப்படி விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வைராக்கியம், செத்தாலும் அம்மத்தில் முடிக்க மாட்டேன், விரோதம், பகை, சண்டை, நான் பேசவே மாட்டேன், இதெல்லாம் பழைய மனுஷன். உலகம், உலகத்தின் ஆசை, உலகத்தின் வேஷம், இதுதான் ட்ரெண்டு. பிரியமானே வெளியே சொல்ல கொஞ்சம் வெக்கமாக இருக்கு, மன்னித்துக் கொள்ளுங்க. எனக்கு காலேஜில் ஒரு பட்ட பேரே ஃபேஷன் மேக்கர், ட்ரெண்டு செட்டர். நீங்க நினைக்க முடியாது, ஒரு பதவி சத்தியத்துக்காக ட்ரெண்ட் செட்டர் தான். இது பழைய மனுஷன். எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நேச்சர் இருக்கும், உங்க ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த நேச்சர் இருக்கும், உங்க காலேஜில் உள்ளவங்க கிளாஸ்மேட்ஸுக்கு இந்த நேச்சர் இருக்கும், உங்க கொலீக்ஸுக்கு இந்த நேச்சர் இருக்கும், உங்க உறவினர்களுக்கு இந்த நேச்சர் இருக்கும். அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க. அந்த நேச்சர் தப்பா சரியா என்பதை விட நமக்கு அந்த நேச்சர் வேண்டாம். அவங்க பேசும்போது கொஞ்ச நேரம் பேசினாலே நான் செலவில் செல்ல சிரிப்பாக இருக்கும், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருப்பேன், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளோ தூரம் படித்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ தூரம் ஓடுவேன் தெரியுமா, நான் எவ்வளோ தூரம் நான் எப்படிலாம் சாமர்த்தியமாக பேசுவேன் தெரியுமாம்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த நாம் போகாது, நான் எவ்வளோ ஜோமன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பைபிள் வாசித்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ காணி கொடுப்பேன் தெரியுமா, நான் எவ்வளோ ஊழியம் செய்வேன் தெரியுமா, நான் எவ்வளோ தூரம் நடந்தேன் தெரியுமா, நான் அந்த நான்ங்கிறது போகவே போகாது. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, அது பழைய மனுஷன். இப்போ நம்ம எல்லாம் புது மனுஷன், கிறிஸ்துவின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் என்ன செஞ்சது, ஒழிந்து போயினேன், இனி நான் அல்ல, அந்த நானை கிருசிஃபை பண்ணிடுறேன். பவுல் சொல்றாரு, நான் அல்ல, இதெல்லாம் நான் செய்தேன், ஆனால் நான் அல்ல, நான் அல்ல.
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவா இருக்கவில்லை. ஏதோ என்னை கொண்டு கர்த்தர் செய்யறாரு. நான் என்று எனக்கு லாபமாய் தோன்றுகிறத நஷ்டமா நினைக்கிறேன். பிரியமான நிலைக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக மாம்சம், அதன் ஆசை, இச்சல், இதெல்லாம் உலகத்துல சாதாரணமா இருக்கும், எல்லாருக்கும் இருக்காரு. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் வேறுபட்டவர். இதனுடைய ஒரு வாடை கூட நமக்கு வரக்கூடாது. நான் அந்த பழைய மனுஷனை, பழைய மனுஷன் பவல் இடத்துல எழுதுவாரு, முற்காலத்தில் இவைகளை ஆசையோடு செய்தோம். முற்காலத்தில் இவைகளை ஆசையோடு செய்தீங்க, இப்பொழுதோ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். நீங்கள் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்ம வைராக்கியத்தை வச்சுட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, பகையை வச்சுக்கிட்டு, சண்டையை வச்சுக்கிட்டு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 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 ஸ்ட்ராட்டா அந்த தளத்திலிருந்து மாறிடணும். இன்னைக்கு வேற ஒரு தளத்துக்கு நீங்கள் வந்துடணும். நம்முடைய தலைமை வித்தியாசமானது, நம்முடைய ஸ்ட்ராட்டா வித்தியாசமானது. மூன்றாவது, நம்ம உலகத்தில் இருக்கிற உலகத்தார அல்ல. நம்ம உலகத்தில் அவங்களுக்குள்ள உலகம் இருக்கும். அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, இஃப் யூ கோ டு ரோம் டூ அஸ் ரோமன்ஸ் டூ, நீ ரோமுக்கு போனோம்னா ரோமர்கள் செய்கிற மாதிரி செய்யணும் அப்படிம்பாங்க. நம்ம யதார்த்தத்தை பார்ப்போம். நான் எங்கே போனாலும் கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அந்த பழைய மனுஷனை சிலுவையில் அரைந்து விடுங்க. கிறிஸ்துவின் சாயலான புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரையும் இடத்துல எழும்பி நிற்போம்மா. ஒருவர் இந்த செய்தியினால் பாரப்படாதீங்க. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உங்களை பாரப்படுத்த முடியாக இல்லை, கிறிஸ்துவனுடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த முடியாக சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். நமக்கு மற்றவர்களுக்கும் வேறுபாடு வேண்டும். நமக்கு மற்றவர்களுக்கும் வேறுபாடு வேண்டும். நாம் கிறிஸ்துவினுடைய பிள்ளை. இருக்கிற இடங்களில் நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அன்போடு கூட நம்ம ஜெபம் பண்ணோம்.